ஹாய் கலகாய்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரையிலேருந்து தூத்துக்குடி போகிற லாக தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனல்லே இதுதான் போட்டுக்கிற பெரிய லாகாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னே, இதுவே 7 நிமிஷம் வீடியோ அப்படின்னா இதை விட எவ்வளோ சின்ன சின்ன லாகெலாம் போட்டிருப்போம்னு நினைக்கிறீங்க. அவ்வளோ கம்மியான டைமில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்போம். அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே போகிற வழியில் மதுரையோட அவுட்டர் அழகாக நசுக்கிட்டே போனேன். யாருங்க சொன்னால் மதுரை ஸ்மார்ட் சிட்டி ஆகுதுன்னு சொல்லி ஸ்மோக் சிட்டி ஆகிட்டு இருக்குன்ட்டு. நாங்கள் மதுரை என்றைக்குமே இயற்கை வளம் நிறைந்த இயற்கை சிட்டி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இயற்கை வளத்தில் இந்த புல்லை பார்த்தீங்களா, காத்தடிக்கும் போது அந்த புல்லும் சேர்ந்தபடியே களமானி அப்படியே அடிக்கும் பாருங்க. ஆலஞ்சலவும் தாங்க ஞாபகம் வந்துச்சு. நம்ம பீச்சுக்கெல்லாம் போயிருப்போம், மறக்காம அதெல்லாம் பாருங்க. அதாவது மோட்டோ லாகிங் வந்து பைக்கில் பண்ணி பார்த்துருப்பீங்க, காரில் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் மொதல் மொதல் நம்ம இன்றைக்கி தான் பஸ்ஸில் பண்ணுறோம். அதுவும் தமிழ்நாடு அரசு பேருந்து, சொகுசு பஸ்ஸில். அப்படின்னா பார்த்துக்கோங்களா எவ்வளோ அழகாக இருக்கும்னு. ஆனால் என்ன பஸ்ஸு கொஞ்சம் அடிச்சு மேலே இருக்கிற மேகங்கள்லாம் பாருங்களேன். நம்ம டைம் லாப்பிங்கில் போட்டாலும் இதில் போட்டாலும் அப்படியே பின்னாடியே வந்தது. நம்மளோட ரைடு ஃபஸ்ட் டோல் கேட் வந்து கடந்தாச்சு. கடைஞ்சு அங்கிட்டு போனோம்னா அப்பையும் பாருங்கள், அந்த மேகம் பின்னாடியே தான் வருது. இந்தியாவில் செத்த பயிலே அங்கே போய் தொலையே, உடனே காமிக்காமல் வேறு யாராச்சும் காமிக்காமல் பார்த்தோம்னா பின்னாடியே வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் தூங்கி இருந்துச்சுனேங்கிறேன். கொஞ்சம் அங்கிட்ட எங்கே தள்ளி நிப்பாட்டி ஒரு பொட்டல் காட்டில் வந்து வண்டியை நிப்பாட்டினாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூங்கி இருந்துருப்பேன். அப்படியே அங்கேனக்குள்ள ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே போய் ரெண்டு வடையை வாங்கி வாய்க்குள்ளே போடணுங்களேன். அப்படி இருந்துச்சுங்க. இங்கிட்டு திரும்பி பார்த்தோம்னா பஸ்ஸு போயிடுச்சு. என்னடா இது, நான் பார்க்குற நேரம் தான் பஸ்ஸு போகணுமா? இப்போ சடனாக ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன் பாருங்க. அங்கிட்டு திரும்பி அந்தான் பஸ்ஸு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது இந்த குழி குழி தான் தோண்டி வச்சுருக்காங்களே, இது எதுக்கு? நான் அந்த ரெண்டு ஹைவேக்கும் நடுவு அப்படி செடியாக ஓண்டி வச்சிருவாங்க பார்த்தீங்களா, அந்த செடிக்கு தாங்க. சரி ரைட், ஒரு 2 வருஷத்தில் 1 வருஷத்தில் இதெல்லாம் வளர்ந்துடும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா தென்னை மர தோப்பலாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் யார் தந்து தென்னை மரம் வதையை வந்து ஓண்டி வச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பறவைகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். எங்கள் டான்ஸும் கொஞ்சம் சாப்பிட்டு வந்து விதையை அப்படி இங்கே வந்து போடுறது, தென்னை மரமாக வளர்ந்து நிற்கிது. அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா பஸ் நிற்கிது, அது நிற்கிது, எல்லாமே இங்கே கூட தாங்க இருக்குது. அப்படியே அங்கிட்டு பார்த்தோம்னா விண்டு மில்லாக இருந்துச்சு. ஒரு வழியாக தூத்துக்குடியோட வாசம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. தூத்துக்குடியோட புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு. நம்ம போய் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம். அந்த ஆட்டத்திலே உங்களுக்கு தெரியும் இந்த எவ்வளோ மேலும் குடியுமா இருக்குன்ட்டு. அவ்வளோ ஒரு ஓல்டு பஸ் ஸ்டாண்டாக பார்த்துக்கோங்களேன், அதே பழைய பஸ் ஸ்டாண்டே பேர் வச்சுட்டாங்க. அப்படியே அங்கிட்டு வந்தோம் வைங்கிறேன், உப்பளம். தூத்துக்குடி வந்துட்டீங்கன்னா சுற்றி சுற்றி உப்பளமாக தான் இருக்கும், அவங்கள வெள்ள வெள்ளையன்னு நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க, இப்படி உப்பளம் வச்சுருக்காங்களே, ஒரு நல்ல ஒரு சாக்கு விரித்து இல்லை ஏதாச்சும் ஒரு இதை வச்சு அதுக்கு மேலே உப்பு வச்சுருக்க வேண்டியதானே. நான் போயிட்டுருக்கேன் பாருங்களேன், உங்களுக்கே இந்த பாருங்கள் ஸ்லோ மோஷனில் போட்டு காமிக்கிறேன். உப்பு எடுத்து மணலில் போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு வரும்போது நல்லா சுத்தமாக வருது, ஆனால் இங்கே மணலில் போட்டு வச்சுருக்காங்க. எப்படி சளிப்பாங்களா என்ன செய்வாங்கன்னு தெரில, ஆனால் வேஸ்ட்டான உப்பானு கூட தெரில. அப்புறம் நம்ம வீட்டுக்கு போனோன்னு மாதுளை பழம்லாம் இருந்துச்சு. என்னடா அது, சொல்லாமல் கூட மாதுளை பழம்லாம் நடத்த வச்சுருக்காங்க. ஏழை ஒரு 5 வருஷம் வீட்டுக்கு வரலாம் இப்படி அப்பீங்க? அப்படிலாம் இல்லை, நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போயிருந்தோம், அவ்வளோதான். ரொம்ப வாய் பேசுகிறீங்களே, அடுத்த நாள் கெஸ்ட்டு கூப்பிட மாட்டாங்க. ரைட், அதை விடுங்க. அப்படியே அங்கேருந்து சரி போர் அடிக்குது, எங்கிட்டாச்சும் போவோம்னு சொல்லி பைக்கிலே மோட்டர் வளாகிங் பண்ண ஆரம்பித்தாச்சு. சரி மோட்டர் வளாகிங்கு பைக்கு இதெல்லாம் ஓகே தான், ஏன்னா எங்கே போகிறோன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம பீச்சுக்கெலாம் அந்த ரொம்ப நாள் ஆச்சு, சரி பக்கத்தில் தானே இருக்குது பீச் அப்படின்னு சொல்லி போனோம்னா போயிடும், போகிறோம் போகிறோம் போகிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது, என்னென்னு பார்த்தோம்னா நம்ம அவ்வளோ வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். இங்கே பாருங்கள் கீழே அந்த வெள்ளைக்கோடு வருது பாருங்கள், எவ்வளோ வேகமாக வெள்ளைக்கோடு. அதெல்லாம் பார்த்துட்டு மெதுவாக போனோம்னு வைங்களேன், பீச் ஒரு வழியாக கண்ணில் பட்டுருச்சு. யாருமே இல்லை பீச்சில், என்னவாமான்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஒதுக்கப்புறமான ஒரு பீச் அங்கே. அது பிடிச்சி சொன்னாங்க இந்த பீச்சுக்கு அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்களா, அவங்களுக்கு எதனா ஃபோட்டோ எடுக்கணும்னா நல்லா ரிலீஃபாக ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ரைட்டுன்னு சொல்லிட்டு அந்த பீச்சில் இருக்கிற கலையெல்லாம் அங்கே அந்த காதில் மோதும்போது நம்ம வந்துட்டு போகிற மைண்ட் செட்டோட, ஐயோ பீச் ரொம்பலாம் குளிக்கக்கூடாது, ஓரளவு அப்படி கூட லேசாக காண நினச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வந்திருப்போம். ஆனால் இந்த கால் வந்து தண்ணியில் படும்போது சரி உள்ளே போவோமே போய் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி நிறையாசாக கால் வைக்கணும் தோணும். ஐ நல்லாயிருக்கு, இதான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மயக்கத்தில் ஒரு போதையில் அப்படியே உள்ள வரையே கொண்டு போயிடும். அதெல்லாம் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எனக்கு வந்துட்டு இந்த ட்ராவலிங் வந்து ரொம்ப பிடிக்குங்க. எவ்வளோ பிடிக்கும்னா அவ்வளோ பிடிக்கும். நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், அதாவது மீன் இருந்துச்சு. என்னென்ன அது மீன் பார்த்தோம்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்தேன் பா தம்பி அப்படின்னாங்க. விற்பீங்களாம் கேட்டோம்னா இல்லை இல்லையா, இது வந்து சந்தைக்கு போய் விற்கிறது, நீங்களாம் விற்க மாட்டோன்ட்டாங்க. சரிப்பா அப்படியே வீட்டை கொண்டு போய் நல்லா சுற்றிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோன்னே உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா எனக்கு முன்னாடி ஒரு 3 ஐட்டம், சாப்பாடு, ஃபோனு, ட்ராவலிங் போடுற இந்த டிக்கெட்டு நேரம் எல்லாமே எல்லாமே அங்கேக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா இந்த 3 இதையும். ரைட், இந்த 3 இதில் உனக்கு எதிராக முதலெடுப்பான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சாப்பாடு தாங்க எடுப்பேன். ஒரு வேளை சோத்துக்கு என்ன போராட வேண்டியதுக்கு தெரியுமா எங்கள் வீட்டில் அப்படின்றப்ப நான் முதல் எடுத்தோடனே சோவரை தான் எடுப்பேன், அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்துக்குவேன், அதுக்கப்புறம் ட்ராவலிங் எடுப்பேன். ஏன்னா ஃபோன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா அந்த ஃபோன் அதனால தான் எனக்கு இந்த இவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரமாச்சும் வந்திருக்கும். இல்லைன்னு வைங்களேன் இது கூட பார்த்துருக்க முடியாது, ஏன்னா நான் முதல் வச்சுருந்து
வந்து ரெண்டுமே அந்த நாச்சு உள்ள ஃபோனும் நாச்சுமே நாச்சுன்னா அந்த ரெண்டு சைடு டப்பா மாதிரி இருக்குமே அந்த மாதிரி ஃபோன் வச்சுருந்தேன், அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிட்டு வந்தவங்களே ஃபேக்ட்ரியை பார்த்தோம். என்னடா அது, அதுக்குள்ளே பீச் ஃபேக்ட்ரி வந்துட்டு அப்படிங்கிறீங்கன்னே பீச்சிலேருந்து கிளம்பி ஃபேக்ட்ரி வரையும் வந்து அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பீச்சுக்கு போயிருப்போம்னா பார்த்துக்கோங்களேன். அந்த டனலை பார்க்குறேன் எத்தாவது வண்டிங்கிறீங்க எம்மா, அது மேலெலாம் நன்றி பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கும். அதாவது இந்த டனலை பார்த்தோம்னா குட்டியாக இருந்துச்சு, இந்த சைடு டனலில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு 2 inch ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பக்கத்தில் பக்கத்தில் போக போக ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. இது வந்து ஃப்ரீ ஃபயரில் பார்த்துருப்பீங்க, இந்த ரெண்டு டனலையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதாங்க கொடூரமான விஷயம். இந்த படியில் மனுஷன் ஏறுவானா, ஏழை செத்த பயல்களா ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்களே, இந்த படியில் மனுஷன் ஏறுவானா, எத்தா தண்டி இருக்குது இதில் போய் ஏறுவாங்க. சரி ரைட்டு, ஏறுறவங்க நல்லா திறமசாலியாக இருப்பாங்க. அப்படியே அந்த டனல் பக்கம் வந்தோம்னா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உப்பு தண்ணியெல்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு, சுற்றி அதுலேருந்து ஒரு ஆவியாக கிளம்புறது பார்த்தீங்களா, அதே மேலே புகையாக வருது. நம்ம என்ன தெரில ரைட்டுன்னு சொல்லி அடுத்த திரும்படி வண்டியை எடுத்துகிட்டு மெதுவாக உருட்டிக்கிட்டே போனோன்னு நினைக்கிறேன் இன்னொரு பீச்சுக்கு வந்தோம். இந்த பீச்சுக்கு வந்தவங்க இது வந்து பப்ளிக் பீச்சு, எல்லோரும் நிறைய பேர் இங்கே தான் இருப்பாங்க. அதாவது இங்கிட்ட போட்டெலாம் நின்றுட்டு இருந்துச்சு, போட்டை பார்த்தோன்னு சரி ரைட்டு போட்டு பக்கத்தில் போய் பார்க்கணுமே சொல்லி நமக்கு ஒரு ஆசை. அதாவது குளிச்சுக்கிட்டு வேற இருந்தாங்களா, நம்ம டவுசர் பனியன் எடுத்து வச்சுருந்தா நம்மளும் போய் குளிக்கலாமே அப்படின்னு இன்னொரு அப்பாசை. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தீங்கன்னு போட்டு பார்க்க வந்தோம்னா ஒரே ஒரு வலையை மடக்கி வச்சுருந்தாங்க. சரி ரைட்டு நீ காண்டிருக்கு அதை தூக்கி பார்ப்போம்னு சொல்லி தூக்கினோம்னா தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. ரைட்டு தம்பியை நீங்கள் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டு பக்கம் போனோம்னா ஒரு 10-15 பேர் நல்லா உள்ளே படுத்து உருண்டு பார்ட்டியே வைக்கலாம் பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஏவிபின்னு நம்மளுக்கு அடிச்சு அச்சடிச்சு வச்சுருந்தாங்க. ஏவிபி யாரும் கேட்டீங்கன்னு நம்ம சேனலில் பார்க்குறேன், நீங்கள் இந்த சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஏவிபின்னா என்னென்ன உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏவிபினா ஆதிஸ் வ்ளாக்ஸ் பிரதர்ஹுட்ஸ், நம்மளுக்கு ஏவிபி ஏவிஎஃப் எல்லாம் ஒன்று தான் ரைட்டுன்னு சொல்லிட்டு அந்த கப்பலை இழுத்தோம்னா வரவே மாட்டேன்னு இருந்துச்சு. சோகத்தில் போகலாம் அவங்களும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ண போயிட்டேன். வாய்வே ரொம்ப ரோலிங் ஆகுது. ரைட்டு தற்கொலை பண்ண போனோம்னா ரைட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம வாட்டுக்கு போயிடுவோம், தற்கொலை இருக்கலாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. இந்த அலையில் ஜாலியாக குதிச்சு குதிச்சு விளாண்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் பட்டம்னு அப்படி இருந்தாங்க, இந்த பட்டத்தை எங்கேயோ பார்த்த மணியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துனீங்கன்னே. ஆமாம், இது டாட்ச் லைஃப் அப்படின்ற யூடியூப் சேனலில் ஒரு சின்ன கண்டென்ட்டு போட்டிருப்பாங்க அந்த பட்டம்லாம். சரி ரைட்டு, நம்மளும் இந்த மாதிரி பட்டத்தை வாங்கி விடுறோம், ஜோடியாக விடுறோம், போயிட்டு வரேன், பாய் கைஸ்.